வெல்கம் டு தமிழ் சனி புட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே விஜய் டிவியில் புகழ்பெற்ற ஷோவான குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல கலந்துருக்க குக் கோமாளி எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் உங்களுக்கு குக் வித் கோமாளி பிடிக்கலாம், இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் குக் ஃபேவரட் கோமாளி யாருன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல செப்பா கலந்துருக்க மாடம்பட்டி ரங்கராஜன் மற்றும் தாமு ஒரு நாளைக்கு சம்பளமாக 25,000 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்ததாக இந்த சீசனில் விஜயவா கலக்கிட்டுருக்க விஜய் ரக்ஷன் மணிமேகலை ஒரு நாளைக்கு சேலரியாக 15,000 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்ததாக குக் வித் கோமாளியில் குக்காக வந்திருக்க பல பேர் நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அதில் முதல்ல ரசிகர்கள் மனதை இந்த சீசனில் கவர்ந்த சாலினி அவர்கள் ஒரு நாளைக்கு குக் வித் கோமாளியில் கலந்துக்கிறதுக்காக 10,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க. அடுத்ததாக விஜய் டிவியில் புகழ்பெற்று தற்போது குக்கா என்ட்ரியாக இருக்க கமல் அவர்கள் ஒரு நாளைக்கு குக் வித் கோமாளியில் கலந்துக்க 10,000 ரூபாய் சேலரியாக வாங்குறாங்க. அடுத்த குக்கா திவ்யா துரைசாமி அவர்கள் குக் வித் கோமாளியில் கலந்துக்கிட்டு தற்போது வைரல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்க இந்த ஷோவில் ஒரு நாளைக்கு கலந்துக்க 12,000 ரூபாய் சேலரியாக வாங்குறாங்க. அடுத்ததாக இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா இந்த குக் வித் கோமாளியில் குக்கா கலந்துருக்கார். ஸோ அவர் ஒரு நாளைக்கு குக் வித் கோமாளி ஷோவில் கலந்துக்க 10,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறார். அடுத்ததாக வசந்த் அவர்கள் குக் வித் கோமாளியில் குக்கா கலந்துருக்காங்க. இவர் ஒரு நாளைக்கு இந்த ஷோவில் வரத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறார். அடுத்ததாக விஜய் டிவியில் புகழ் பெற்ற பூஜா வெங்கட் இந்த குக் வித் கோமாளியில் குக்காக கலந்துருக்காங்க. இவங்க தான் இந்த குக்கிலே கம்மியாக சம்பளம் வாங்குறாங்க. இவங்க ஒரு நாளைக்கு 9,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க. அடுத்ததாக யூடியூப்பில் புகழ் பெற்ற இஃப்ரான் அவர்கள் குக்கா என்றே இருக்காங்க. இவர் இந்த ஷோவில் கலந்துக்க ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க. அடுத்ததாக காமெடி நடிகர் விடிவி கணேசும் இந்த குக் வித் கோமாளி ஷோவில் குக்கா வலம் வரார். இவர் இந்த ஷோவில் ஒரு நாளைக்கு கலந்துக்க 15,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க. அடுத்ததாக இந்த குக் வித் கோமாளிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குறது ரெண்டு குக்கு தான். அதில் சீரியல் ஆக்டர் சுஜிதா அவர்கள் ஒரு நாளைக்கு குக் வித் கோமாளியில் குக்கா கலந்துக்க 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க. அதே போல் விஜய் டிவியில் புகழ்பெற்ற பிரியங்கா அவர்கள் குக் வித் கோமாளியில் கலந்துக்க ஒரு நாளைக்கு 18,000 ரூபாய் சம்பளமாக வாங்குறாங்க. ஸோ குக் போலவே கோமாளிக்கும் சம்பளம் உண்டு. ஆனால் கோமாளியில் பார்த்தீங்கன்னா புகழுக்கு தான் அதிக சம்பளம். புகழ் ஒரு நாளைக்கு இந்த ஷோவில் கலந்துக்க 15,000 ரூபாய்க்கு மேலே சம்பளமாக வாங்குறதாகவும் அதற்கு அடுத்த இடத்துல ராமர் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் வாங்குறார். ஸோ மற்ற கோமாளிகளுக்கு 7,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபாய் வரையும் சம்பளமாக தராங்க. இந்த குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல உங்களுடைய ஃபேவரட் கோமாளி யார், ஃபேவரட் குக் யார், யார் ஃபைனலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.